அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற லப்பர் பந்து திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை தமிழரசன் பச்சைமுத்து முத்து இயக்கியிருக்கிறாரு பிரின்ஸ் பிக்சர் சார்பில் எஸ் குமார் மற்றும் ஏ வெங்கடேஷ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஹரிஷ் கல்யாணுடன் இணைந்து அட்டகத்தி தினேஷ் சுவாசிகா சஞ்சனா ஜென்சன் திவாகர் பாலசரவணன் காளி வெங்கட் கீதா கைலாசம் தேவதர்ஷினி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை சுவர் ஓவிய கலைஞரான கெத்து என்கின்ற அட்டகத்தி தினேஷ் முதல் பந்து சாமிக்கு மற்றதெல்லாம் லப்பர் பந்து போட்டியில் அதிரடி காட்டும் உள்ளூர் சேவாக் ஆனால் அவரது காதல் மனைவியான சுவாசிகாவுக்கு இவரது விளையாட்டு சாவகாசம் அறவே ஆகாது கெத்தின் ஊருக்கு விளையாட வரும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் அவரது அதிரடியால் தோற்று போகிறார்கள் அந்த பாரம்பரிய அணியில் முதல் முறையாக விளையாட வாய்ப்பு கிடைத்தும் பந்து வீச வாய்ப்பு கிடைக்காமல் ஏமாறுகிறான் சிறுவன் அன்பு என்கின்ற ஹரிஸ் கல்யாண் ஆனால் காலங்கள் ஓட தனக்கென தனி அணி இல்லாவிட்டாலும் கிடைத்த அணியில் விளையாடி பெயரடிக்கின்றான் ஹரிஸ் கல்யாண் ஊரில் ஜெர்சி கடை வைத்திருக்கும் அன்புக்கு கெத்து என்கின்ற அத்தகத்தி தினேஷ் மகள் சஞ்சனா மீது காதல் இந்நிலையில் கெத்து அன்பு ஆகியோருக்கு இருக்கும் கிரிக்கெட் பகையானது தனிப்பட்ட ஈகோவால் மோதலாகி சண்டையில் முடிகின்றது சண்டை முடிந்த பிறகுதான் கெத்து என்கின்ற அட்டகத்தி தினேஷ் தன் காதலியின் அப்பா என தெரிகின்றது சண்டை விவகாரம் காதலிக்கு தெரிய அன்பின் காதல் கைகொடியதா மோதிக்கொண்ட மாமனார் மருமகன் ஒன்று சேர்ந்தார்களா என்பதே இந்த படத்தின் மீத கதை அட்டகத்தி இளமை வேடம் திருமண வயதில் பெண்ணுக்கு அப்பா என மனுஷன் நடிப்பில் அசத்தி இருக்கின்றார் ஹரிஷ் கல்யாண் நடிப்பும் தினேஷுக்கு நிகராக நன்றாக நடித்துள்ளார் சுவாசிகா தினேஷுக்கு மனைவியாக சிறப்பாக நடித்துள்ளார் பாலசரவணன் ஜென்சன் திவாகர் இருவரின் சேட்டைகள் சிரிக்க வைக்கின்றது காளி வெங்கட்டின் நடிப்பும் அருமை மற்றும் இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் தினேஷ் புருஷோத்தமனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் ஷான் ரவுடனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது கிரிக்கெட் விளையாட்டில் ஃபேமிலி காதல் கலந்து அழகாக சொல்லி எல்லோரும் ரசிக்கும்படி வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துவுக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்